தீமோத்தே என்ற இந்த இளம் ஊழியக்காரன், புது ஊழியக்காரன் வந்த உடனே பவுல் அப்போஸ்தலன் பெரிய ஆள், அனுபவசாலி, அவர் பல நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே உலக பரம நிறைய படித்தவர், நிறைய ஊழியம் செஞ்சவர், நிறைய அனுபவம் மிக்கவர். ஆனால் இப்போ புதிதாக இருக்கிற ஊழியக்காரன் தீமோத்தேயோ இளம் ஊழியக்காரன். இப்போ விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம், ஒரு கம்பாரிசன் என்னன்னா, அவர் பெரிய ஆள், இவர் நேற்று வந்த ஆள். அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இளமையை குறித்து அசட்ட பண்ணுறவங்க. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அப்படி அசட்ட பண்ண வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. வயது அனுபவமா அல்லது அபிஷேகமா, எது முக்கியம்? அபிஷேகம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் இதை குறித்து வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். பாருங்க, இளம் வயதுல பெரிய காரியங்களை சாதிச்ச அநேக பேர் இருக்கிறாங்க, அல்லது இளம் வயதுல பெரிய தரிசனத்தை பெற்றவங்க அநேக பேர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்பர் ஒருத்தர் தான் யோசேப். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்கும்போது அவருக்கு 17 வயசு, தரிசனத்தை சொன்னார், எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, எல்லாரும் கோபப்பட்டாங்க. என்ன காரணம்னா, நீ எல்லாம் எங்களுக்கு பெரிய ஆளாயிருவியா. யோசேப் மேலே எல்லாருக்கும் கோபம் வந்ததுக்கு, அண்ணனுக்கு கோபம், அப்பாவுக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நீ ஒரு சின்ன பையன், நீ சின்ன பையன், எங்களுக்கு மேலே வளர்ந்துருவியா, எங்களுக்கு மேலே பெரிய பெரிய ஆளாயிருவியா. அதுதான் அவருடைய கோபம், அவருடைய இளமையை குறித்து தான் அசட்டை. 17 வயசு வாலிபன், நீ என்னப்பா பெரிய ஆளாயிருவியா? இல்லைங்க, இன்னைக்கு சின்ன ஆள் தான், ஆனால் இன்னைக்கு தரிசனம் உள்ளவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். நாளை தினத்தில் கர்த்தரனை அற்புதமாய் வழி நடத்துவார். தாவீது அபிஷேகம் பெறும்போது, ராஜ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 16. அந்த 16 வயசுல ராஜ அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாரு, 30 வயசுல ராஜாவாகவே மாறிட்டார். ஹல்லேலூயா. அவ பாருங்களேன், அந்த 16 வயசுல ராஜ அபிஷேகம் பெறும்போது அவர் தோற்றத்தை பார்த்தா, சாதாரண ஒரு சின்ன பையனா, ஒரு நோஞ்சானா அவர் இருக்கிறார். இவனா ராஜாவா போறான் அப்படின்னு அன்னைமாரெல்லாம் நினைச்சு இவரை ஒரு ஏளனமாய் பார்க்கும் விதத்துல அவருடைய தோற்றம் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த தாவீது அவர் கோலியாத்தை எதிர்த்து போகும்போது பாத்தீங்கன்னா, கோலியாத்து இவரை பார்த்து சிரிக்கிறான், என்னப்பா நீயா சண்டைக்கு வர என் கூட, என்ன நான் எவ்வளவு பெரிய ஆளு. அந்த சவுல் கூட நினைச்சு பயப்படுறாரு, தம்பி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கியே, அவன் கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் அவன் கூட சண்டை போட்டுருவியா. வயசா பாக்குறாங்க, அனுபவத்தை பாக்குறாங்க, ஆனா ஆண்டவர் பாக்குறது அபிஷேகத்தை பாக்குறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஒருவேளை வயது கம்மியா இருக்கலாம், அனுபவம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கூட இருந்தார்னா, அவருடைய அபிஷேகம் கூட இருந்துச்சுன்னா, நிச்சயமாகவே அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னன்னா, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் சிறிய வாலிபனா இருக்கும்போது, அதாவது 11 வயசா இருக்கும்போது, கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். ஆனா ஏலி என்ற ஆசாரியன், அவருக்கு ரொம்ப வயசு, கிழவன் போட்டிருக்கு, எப்படியும் 70-80 வயசு இருக்கும். அவ்வளோ வயசு முகிந்த ஏலி கூட கர்த்தர் பேசல, வேற யாரு கூடயும் கர்த்தர் பேசல. கர்த்தர் பேசினது 11 வயசு நிரம்பின சாமுவேலோடு. ஹல்லேலூயா. ஏன் அனுபவசாலிகிட்ட பேச வேண்டியதானே, அனுபவசாலிகிட்ட தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டியதானே. இந்த ஏலிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது முதற்கொண்டு சாமுவேலுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தாரு, சொன்னார். காரணம், தேவன் எதிர்பார்க்கிறது வயது அனுபவம் அல்ல, அபிஷேகமும். தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இருதயம் நிறைந்த மனிதர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட வயது வைத்து, இளம் வயது என்று சொல்லி யாரும் யாரையும் அசட்டை பண்ண வேண்டியதில்லை, அசட்டையாக நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் இருக்கிறாரா, அபிஷேகம் இருக்குதா, இவர்களோட ஆவியானவர் இருக்கிறாரா, கர்த்தர் இவனோடு பேசுகிறாரா, கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறாரா, அதை பார்த்தா போதும், நிச்சயமாக அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவனும் உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாத படிக்கு, அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அசட்டை பண்ணினார்கள், அசட்டையாக நடந்தாங்க, ஆனால் அப்படி நடக்க வேண்டியதில்லை. காரணம், கர்த்தர் தீமோத்தேயு கூட இருந்தார். பாருங்க, அந்த பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவரை சிறைச்சு அதை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு போனது இந்த தீமோத்தேயு தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரை சிறைச்சேதம் பண்ணி கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறமும் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தது இந்த தீமோத்தேயு தான். அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இடத்தை நிரப்பினது தீமோத்தேயு தான். கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் பயன்படுத்தினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் யாரும் உங்களை அற்பமாக நினைச்சிருந்தா,
அதை நினச்சி கவலைப்படாதீங்க. கர்த்தர் எந்தெந்த இடத்துல என்னென்ன காரணத்துக்காய் உங்களை அற்பமாய் நினைச்சாங்களோ அந்த இடத்துல மகிமையாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கர்த்தர் உங்களை நிரப்பி அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா.